இந்த பால் குட்டி பாலினால் ஏற்படுகிற விளைவுகளை அவர் பட்டியிடும்போது இரைப்பை குடல் அலர்ச்சி 5 மடங்காகவும், புட்டிப்பால் சாப்பிடுகிற குழந்தைகளுக்கு இரைப்பை குடல் அலர்ச்சி 5 மடங்காகவும், நீரிழிவு நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் 2 மடங்காகவும், நிணநீர் புற்றுநோய்க்கான வாய்ப்பு வந்து 8 மடங்காகவும், காதில் சீல் வடிவதற்கான வாய்ப்புகள் வந்து 2 மடங்காகவும், சிறுநீர் குழாயில் பாதிப்பு வந்து 5 மடங்காகவும், குழாய் உணவு குழாயில் ஏற்படுகிற பாதிப்புகளான குடல் சிதைவு குடல் இறப்புக்கான பாதிப்புகள் வந்து 6-10 மடங்காகவும் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. 10 ஆண்டுகளில் சுரக்க வேண்டிய பால்களை 3 ஆண்டுகளில் சுரந்து கெடைமாடாக அடிமாடாக சாலைகளில் விடப்படுகிறதுன்னு சொல்லப்படுகிறார். இன்றைக்கி வந்து பசு வகையை தடுப்பு சட்டம் போட்டு பசு காவலர்களாக இருக்கிற தேசபக்தர்கள் இது குறித்து எந்த இடத்துலையும் பேசப்பட்டதில்லை, இது குறித்து எந்த இடத்துலையும் கவலையை தெரிவித்ததில்லை. அந்த ஒற்றை பால் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மட்டும் ஒரு ஆண்டுக்கு 1,700 கோடி டாலர் வருகிறது. குறைந்தபட்சம் ஒரு குழந்தை 6 மாத காலம் புட்டிப்பாலை நிராகரித்து விட்டு தாய்ப்பாலை தாய்ப்பாலை அருந்தினா உணவாக எடுத்துக்கொண்டால் அந்த நிறுவனத்துக்கு மட்டும் $450 இழப்பு ஏற்படும். அப்போ உலகம் முழுக்க இருக்க குழந்தைகள் அனைத்தும் 6 மாத காலத்திற்கு தாய்ப்பாலை எடுத்தால் பால் நிறுவனங்களின் பால் கார்ப்பரேட் சந்தைகளோட மதிப்பில் எவ்வளவு இழப்பு ஏற்படும்ன்றதை கணக்கிட்டு பாருங்கள். வணக்கம். இன்றைய நவீன வாழ்க்கை முறையில் காலையில் எழுந்திரிச்சினே பல் துளக்காத மனிதர்களை கூட பார்க்க முடிகிறதோ இல்லையோ, பால் குடிக்காத மனிதர்களே பார்க்க முடிவதே இல்லை. காலையில் எழுந்திரிச்சினே பல் துளக்காமல் காஃபி குடிக்கிற பெனிஃபிட்லாம் லைஃப் ஸ்டைலாக மாறி பெட் காஃபின்ற ஸ்டைலில் மாறி இன்றைக்கி கூடிருச்சு. ஒரு தலைமுறை இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் மாறிட்டு கிட்டத்தட்ட இயற்கை கழிவுகளை வெளியேற்றக்கூடிய காலைக்காரனை கூட டீ காஃபி குடிக்காமல் பால் குடிக்காமல் என்னால் வெளியேற்ற முடியாதுன்னு சொல்கிற மனிதர்கள்லாம் இன்றைக்கி நம்ம அடிக்கடி பார்க்குறோம். அவ்வளவு தூரம் இந்த பாலை வந்து அன்றாட வாழ்வியலில் ஒன்றாக நாம் வாழ்க்கையோட ஒன்றாக இணைச்சிட்டோம். இவ்வளோ இப்படி ஒரு பக்கம் நம்ம போய்கிட்டு இருக்கும்போது இதுக்கு நேர் முரணாக எதிராக பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கூட ஒரு பொண்ணு பார்க்குற போகிற இடத்துல கூட பேசுகிறோம், என்ன சொல்கிறாங்க, மாப்பிள்ளை எப்படிப்பட்டவர்னு கேட்டால் மாப்பிள்ளை பால் டீ கூட குடிக்க மாட்டார், அவ்வளோ நல்லவர்னு சொல்கிறாங்க. மது அருந்தாதவர் மிக நல்லவர்னு சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். புகைப்பிடிக்காதவர் நல்லவர் என்று சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம். பால் டீ கூட குடிக்காதவர் நல்லவர், பால் டீ என்பது உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது, அந்த தீங்கை கூட இவர் செய்யாதவர்ன்ற அர்த்தத்தில் சொல்கிறத நம்ம கேள்விப்படுறோம். இப்படி நேர் முரணாக இருக்கிற வாழ்க்கையில் இன்றைக்கி நடைமுறையில் போய்கிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது இப்படிப்பட்ட சூழலில் பால் வந்து அன்றாட லைஃப் ஸ்டைலில் மாறினது காலகட்டம் எப்படின்னு பார்த்திங்கன்னா, கடந்த ஒரு நூற்றாண்டு காலத்தில் தான் இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அறுதிட்டு சொல்லணும்னா 2ஆம் உலகப் போருக்கு பின்னாடி நடைபெற்ற பெரும் மாற்றங்களில் வந்து ஒன்று, அனைவரும் பாலுக்கு அடிமையானது ஒன்று. இன்றைக்கி நம்ம டிவியில் பார்க்குறோம், வீட்டை உடச்சிக்கிட்டு கண்ணாடி உடச்சிக்கிட்டு காதராகவர்கள் வந்து நம்ம முன்னாடி மைக்கை நீட்டி உங்கள் டூத் பேஸ்ட்டில் உப்பு இருக்கான்னு கேட்குறாங்க. அதுபோல் இன்றைக்கி டிவியை திறந்தாவே உங்கள் பாலில் விட்டமின் இருக்கா, புரதம் இருக்கா, கொழுப்பு இருக்கா, கால்சியம் இருக்கான்னு தொடர்ச்சியாக விளம்பரங்களில் சொல்கிறாங்க. நம்ம வீட்டு பிள்ளைகள் மேலே, நம்ம வீட்டில் இருக்க முதியவர்கள் மேலே, இந்த பால் நிறுவனங்களுக்கு, இந்த பால் கார்ப்பரேட் அமைப்புகளுக்கு வந்து அவ்வளோ அக்கறையான்னு கேட்குறது தான். சல்லி சலியாக உடச்சி அதோட வரலாறுகளை, அரசியலை அறிவியல் ரீதியாகவும் அதை வெளிப்படையாக வெளியிட்டிருக்கிறார் நக்கிரன், தோழர் நக்கிரன் அவர்கள். அவர் தோழர் நக்கிரனின் புத்தகம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், பால் அரசியல் என்ற இந்த நூல். இது எதிர் வெளியீடாக வந்திருக்கு, கிட்டத்தட்ட ஒரு குறு நூல் தான், 70 பக்கத்துக்குள்ளே தான் அடங்கியிருக்கு. இந்த நூலை பற்றி சொல்கிறோம். எடுத்தனே பால் நமக்கெல்லாம் ஒரு உணவுப் பொருள்னு சொல்கிறோம். அவர் எடுத்தனே துவங்கும் போதே அவர் சொல்கிறார், பால் என்பது வெறும் உணவுப் பொருள் மட்டுமல்ல, அது இன்றைய பங்கு சந்தை குறியீட்டு எண்களில் ஒன்று என்று சொல்வதன் மூலம் சந்தைப்படுத்தப்பட்ட ஒரு பொருள் சந்தைப்படுத்தப்பட்ட பின் அந்த சந்தையை பாதுகாப்பதற்கும் அதை விரிவுபடுத்துவதற்கும் அந்த சந்தையை தக்க வைப்பதற்கும் வியாபாரிகள் எந்த அளவிற்கு இறங்குவார்கள் என்பதை மிக தெளிவாக விரிவாக ஆதாரங்களோடு தரவுகளோடு விளக்குகிறார் நக்கீரன். 3 பிரிவாக பிரிச்சிருக்காரு. அட்டைப்படத்திலேயே அவர் சொல்கிறார், தாய்ப்பால் புட்டிப்பால் மாட்டுப்பால் பற்றிய மறைக்கப்பட்ட உண்மைகள் என்ற வாசகத்தோடு புத்தகம் வெளிவருகிறது. எடுத்து திறந்தனே 3 பகுதியிலும் 3 விஷயங்களையும் பகிர்கிறார். நம்ம ஒரு சின்ன சின்ன உதாரணங்கள் மூலமாக இந்த பார்ப்போம். இப்போ தாய்ப்பால் எடுத்தனே இன்றைக்கி வந்து தாய்ப்பால் தினம் கொண்டாடுகிறோம், தாய்ப்பால் வாரம் கடைபிடிக்கப்படுகிறது. உலகத்திலேயே பாலூட்டி இனங்களில் எந்த பாலூட்டி இனத்திலும் தாய்ப்பால் புகட்டுவதை ஆசிரியர் வைத்து தினம் வைத்து வாரம் வைத்து கற்றுக் கொடுத்து நம்ம எங்கேயும் பார்க்க மாட்டோம். எல்லா பாலூட்டி இனங்களும் பிறந்தனே தன் குட்டிகளுக்கு பாலூட்டுவதை இயற்கையின் கடமையாகவே செய்கின்றன. ஆனால் மனித இனம் மட்டும்தான் பாலூட்டுவதையே ஒரு விளம்பரப்படுத்தி அதை ஒரு அறிவுறுத்தல் பற்றி அது ஒரு ஆலோசனை சொல்லி இன்றைக்கி அது ஒரு தினம் வாரம் கடைபிடிக்கப்பட்டு கொண்டாட்ட மனநிலைக்கு மாறி தாய்ப்பால் கொடுப்பதை இன்றைக்கி விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார்கள்.
சரி, இந்த தாய்ப்பால் ஊட்டுவதை விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய சூழலுக்கு தள்ளிய அரசியல் என்னன்றதை பார்க்க வேண்டிய மிக முக்கியமாக இருக்கும். இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இளம்பெண்கள் தாய்மார்கள் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஊட்ட விரும்பினாலும் என் குழந்தையோட பசியை போக்குற அளவுக்கு போதுமான அளவு தாய்ப்பால் எனக்கு சுரக்கலை, அதனால் நான் புட்டிப்பாலுக்கு மாறுறேன், என் குழந்தைக்கு தாய்ப்பால் விட்டு நான் விரும்புகிறேன், 6 மாத காலம் 1 வருடம் காலம் கூட தாய்ப்பால் விட்டுறதுக்கு நான் தயாராக இருக்கேன், ஆனால் என் குழந்தைக்கான பசியை போக்கும் அளவுக்கு அந்த குழந்தைக்கு தேவையான அளவுக்கான தாய்ப்பால் வந்து எனக்கு சுரக்கலைன்ற அவர்களவே ஒரு உணர்வை வெளிப்படுத்தி அதுக்கு மாற்று என்னன்னு மருத்துவர்கள்ட்ட கேட்குற நிலைமைக்கு தள்ளியிருக்காங்க. இயற்கை என்ன சொல்கிறது என்றால், ஒரு தாய்க்கு அவர்கள் குழந்தைக்கு தேவையான அளவு தாய்ப்பால் இயற்கையாகவே சுரக்கும் என்பது தான் இயற்கை நியதி. ஆனால் தனக்கு சுரக்கலைன்றதை தன் உணர்வாகவே உணர வைத்து அதுக்கு மாற்றை தேடுகிற அரசியலை தான் முதல் பகுதியில் நக்கீரன் அவர்கள் விளக்கியிருக்காரு. தாய்ப்பால் பற்றி நம்ம பேசும்போது தாய்ப்பால் பற்றாக்குறையை மையமாக வச்சு கிட்டத்தட்ட முதல் பகுதிகளில் 20-30 பக்கங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் 2nd உலகப் போருக்கு பின்னாடி வளர்ந்த நாடுகள் குறிப்பாக அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இதில் பங்காற்றிய செயல்பாடுகள் என்ன, மருத்துவமனைகளில் எப்போது குழந்தை பேறு என்பது சமூக நிகழ்வாக இருந்ததுலேருந்து மாறி ஒரு மருத்துவ நிறுவனத்தின் செயல்பாடாக மாறுச்சோ அப்போருந்தே தாய்ப்பாலுக்கான பற்றாக்குறையும் தாய்ப்பாலை வியாபாரத்தன்மை கொண்டு போவதற்கான சூழலும் உருவாகிட்டது என்று சொல்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட காலங்களில் தாய்மார்களையும் குழந்தைகளையும் பிரித்து வைத்து பால் ஏற்படாத வண்ணம் அவர்களுக்கான விஷயங்களை சொல்லி கிட்டத்தட்ட ஒரு தரவுகளோடு சில மருத்துவமனைகளின் பெயர்களையும் சொல்லி அங்கு நடைபெற்ற ஊழல்கள் தொடக்க காலத்தில் தாய்ப்பால் வந்து எப்படி விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டதுன்றதை தரவுகளோடு விளக்குகிறார். மிக முக்கியமான தாய்ப்பால் மாற்றாக புட்டிப்பாலை இன்றைக்கி மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க. சில இடங்களில் மிக குறிப்பாக சொல்லணும்னா குறைமாத குழந்தைகளுக்கு, எடை குறைவாக பிறந்த குழந்தைகளுக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி அற்ற குழந்தைகளுக்கு வந்து பசும்பால் நம்ம தரலாம்னு சொல்கிறாங்க. ஆசிரியர் உடத்தில் சொல்கிறாரு, எந்த இடத்திலும் தாய்ப்பாலுக்கு நிகராக மற்றொரு பாலை வந்து நம்ம அடையாளப்படுத்தவே முடியாதுன்னு விளக்குகிறார். ஏன் சொல்கிறாருன்னா கிட்டத்தட்ட எல்லா உறுப்புகளுமே குழந்தை பிறக்கும்போது அனைத்து உறுப்புகளும் 100% வளர்ச்சியோடு பிறந்துடும். ஆனால் மூளை மட்டும் 80% வளர்ச்சியில் கருவிலிருந்து உருவாகும் போது 80% வளர்ச்சியோடு பிறக்கிற குழந்தைக்கு முதல் 18-24 மாதங்களுக்கு அப்புறம் தான் முழுமையான வளர்ச்சியை நோக்கி மூளை நகரும். கிட்டத்தட்ட 3 மடங்கு வளர்ச்சியை வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் மூளை வளர்ச்சி அடைகிறது. இந்த மூளை வளர்ச்சிக்கு தேவையான ஹார்மோன் இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட GnRH என்று சொல்லப்படுகிற கொனட்ரோட்ரோபின் ரிலீஸிங் ஹார்மோன், என்று சொல்லப்படுகிற அந்த ஹார்மோனை வந்து உடலில் குழந்தை இருக்கும்போது தொப்புள் கொடியின் வழியாக குழந்தைக்கு செலுத்தப்படுகிறது, அந்த உணவு பரிமாறப்படுகிறது. குழந்தை வெளியேறியதுக்கப்புறம் தாய்ப்பாலின் வழியாக அந்த ஹார்மோனை இயற்கையாகவே குழந்தைக்கு செலுத்துவதாக தாய்ப்பால் வழியாக தரப்படுகிறதுன்னு சொல்கிறாரு. இதை ஒருபோதும் புட்டிப்பாளரால் நிறைவு செய்யவே முடியாது, புட்டிப்பாளர் அதை தருவதற்கான வழிமுறைகளே கிடையாது, வாய்ப்பே கிடையாதுன்றதை நிறுவுகிறாரு. மற்றொன்று குளிர்காலம் வெயில் காலம்ன்ற 2 காலகட்டத்தில் குளிர்காலத்தில் ஒரு குழந்தை அந்த குளிரை தாங்குவதற்கான தட்பவெப்ப சூழலை உருவாக்கி கொள்வதற்கு அதிக அளவிலான கொழுப்பு சார்ந்த உணவை வந்து தாய்ப்பாலின் வழியாக குழந்தைக்கு புகட்ட முடிகிறது. அதே வெயில் காலத்தில் இழக்கிற நீர் இழப்புகளை சரி செய்வதற்கு நீர்ச்சத்தை தாய்ப்பால் தருகிறது. இதே புட்டிப்பால் சரிபடுமா, இதே புட்டிப்பால் நிறவுமா, 2 வேறுபாடுகளையும் சரி செய்யறதுக்கான வாய்ப்புகள் புட்டிப்பாலில் கிடையவே கிடையாதுன்றதை நிறுவுகிறார். மிக முக்கியமாக ஸ்டாச்சுரேட்டட் ஃபேட், பாலி அன்ஸ்டாச்சுரேட்டட் ஃபேட் என்ற 2 வகையான கொழுப்புகளை சொல்கிறாங்க. நிறைவுற்ற கொழுப்பு, நிறைவுறா கொழுப்புன்னு 2 கொழுப்பு சொல்கிறாங்க. மருத்துவ உலகத்தில் நம்ம பார்த்தோம்னா இந்த நிறைவுறும் கொழுப்புன்னு சொல்கிறது வந்து அடிப்படையில் ஒரு மனிதன் தினமும் எடுக்கப்படுகிற கலோரி உணவுகளில் 10% மிகக்கூடாது, 10% அதிகமாக சாப்பிட்டாவே அது ஆபத்தாக முடிஞ்சிடும்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த நிறைவுறா கொழுப்புன்னு சொல்லப்படுகிற பாலி ஸ்டாச்சுரேட்டட் ஃபேட் என்ற அந்த நிறைவுறா கொழுப்பு வந்து 30% ஒரு மனிதன் தினமும் எடுக்கிற கலோரி உணவில் 30% இந்த நிறைவுறா கொழுப்பு இருக்கணும்னு மருத்துவ உலகம் சொல்லுது. இந்த நிறைவுறா கொழுப்பான Omega-3, Omega-6 என்ற பொருள்கள் வந்து தாய்ப்பாலில் மட்டும்தான் கிடைக்கிறது, அதிக அளவில் கிடைக்கிறதுன்றதை நக்கீரன் அவர்கள் நிறுவுகிறார். அடுத்த பகுதியில் நீங்கள் மாற்றினோம்னா நம்ம புட்டிப்பாலை பற்றி விளக்குகிறாரு. கிட்டத்தட்ட தாய்ப்பாலுக்கு மாற்றாக புட்டிப்பாலை வளர்ந்த நாடுகளில் ஐக்கிய அமெரிக்க நாடுகள் முன்வைக்கும்போது ஒருபோதும் இயற்கைக்கு மாற்றாக செயற்கை உணவு ஒருபோதும் சரியாக நிற்காதுன்றதை நிறுவுகிறாரு. ரொம்ப யதார்த்தமான ஒரு உதாரணம் சொல்கிறாரு. இப்போ மாம்பழத்தை வந்து உலர வச்சு பொடியாக்கி
ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அப்புறம் அந்த பொடியை மறுபடியும் ஒரு வேதியியல் கெமிக்கல் சேர்த்து மறுபடியும் மாம்பழமாக உருவாக்கி தந்தால் அந்த மாம்பழம்னு நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? ஏற்றுக்கிற மாட்டோம்னு நம்ம சொல்லுவோம். அது எப்படி மாம்பழமாகும்னு நம்ம கேட்போம். ஆனால் அதே விஷயத்தை பாலை பொடியாக்கி பவுடராக்கி மறுபடியும் அந்த பவுடர்லேருந்து பாலாக உருவாக்கும் போது அதை மட்டும் எப்படி ஏற்றுக்கிறீங்கன்ற ஒரு யதார்த்தமான விஞ்ஞானபூர்வமான கேள்வி அவர் முன்வைக்கிறார். நம்ம கிட்டத்தட்ட பால் பவுடரவே பாலாக ஏற்றுக்கொண்ட ஒரு சமூகமாக மாறிட்டோம்ன்றத தரவுகளோடு அவர் விளக்குகிறார். இந்த பால் குட்டி பாலினால் ஏற்படுகிற விளைவுகளை அவர் பட்டியிடும்போது இறைப்பை குடல் அலர்ச்சி 5 மடங்காகவும், புட்டிப்பால் சாப்பிடுற குழந்தைகளுக்கு இறைப்பை குடல் அலர்ச்சி 5 மடங்காகவும், நீரிழிவு நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் 2 மடங்காகவும், நிணநீர் புற்றுநோய்க்கான வாய்ப்பு வந்து 8 மடங்காகவும், காதில் சீல் வடிவதற்கான வாய்ப்புகள் வந்து 2 மடங்காகவும், சிறுநீர் குழாயில் பாதிப்பு வந்து 5 மடங்காகவும், குழாய் உணவு குழாயில் ஏற்படுகிற பாதிப்புகளான குடல் சிதைவு குடல் இறப்புக்கான பாதிப்புகள் வந்து 6-10 மடங்காகவும் உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது எதையுமே பால் பாக்கெட்டில் புட்டி பால்களில் பாட்டிலில் அடைக்கப்பட்ட பால்களில் வந்து இது எதையுமே மென்ஷன் பண்ண மாட்டாங்க. என்ன காரணம்னு கேட்டால் ரொம்ப எளிமையாக சொல்கிறார், அவர்களுக்கு வந்து நம்ம மீதான அக்கறை கிடையாது, வியாபார சந்தைப்படுத்துதல் மீதான அக்கறை, சந்தையை விரிவுபடுத்துவதற்கும் அதன் மூலமாக அபரிமிதமான லாபத்தை அடைவதற்குமாக தான் கார்ப்பரேட் நிறுவனங்கள் முன்மொழியுமே தவிர நம் குழந்தைகளின் மீது நம் ஆரோக்கியத்தின் மீது ஒருபோதும் அவர்கள் கவலைப்படுவதே இல்லை என்பதை விளக்குகிறார். ஏன் இப்போ குறிப்பிட்ட நிறுவனம் நெஸ்டின்ற ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தை சொல்லி அதோட பதிவுகளை அவர் வெளியிடுறாரு. அந்த நிறுவனம் பால் நிறுவனத்தின் மீது பல்வேறு வகையான வழக்குகள் பதியப்படுகிறது. ஆனால் ஒருபோதும் அந்த நிறுவனம் வந்து அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. மறுபடியும் வழக்கறிஞர்களை வைத்து வழக்குகளை தொடுத்து வழக்கு தொடுத்தவர்கள் மீதான பயங்கரவாதத்தை, அரசு அதிகார பயங்கரவாதத்தை செலுத்தி அது மறுபடியும் நிறுத்தியிருக்கு. என்ன காரணம் கிட்ட கிட்டத்தட்ட உணவு சந்தையில் 40% வந்து பால் மற்றும் பால் சார்ந்த உணவுகளில் வந்து 40% நிரம்பியிருக்கு. அந்த ஒற்றை பால் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மட்டும் ஒரு ஆண்டுக்கு 1,700 கோடி டாலர் வருகிறது. குறைந்தபட்சம் ஒரு குழந்தை 6 மாத காலம் புட்டிப்பாலை நிராகரித்து விட்டு தாய்ப்பாலை தாய்ப்பாலை அருந்துனா உணவாக எடுத்துக்கொண்டால் அந்த நிறுவனத்துக்கு மட்டும் $450 இழப்பு ஏற்படும். அப்போ உலகம் முழுக்க இருக்க குழந்தைகள் அனைத்தும் 6 மாத காலத்துக்கு தாய்ப்பாலை எடுத்தால் பால் நிறுவனங்களின் பால் கார்ப்பரேட் சந்தைகளோட மதிப்பில் எவ்வளவு இழப்பு ஏற்படும்ன்றதை கணக்கிட்டு பாருங்கள். இதனால தான் தொடர்ச்சியாக கால்சியம் நிறைந்த புரதம் நிறைந்த சத்தாக உணவுப் பொருளாக திரும்ப திரும்ப ஆரோக்கியம் மிகுந்த உணவுப் பொருளாக பாக்கெட் பால்களும் புட்டிப்பால்களும் சந்தைப்படுத்தப்படுகின்றன என்றதை விளக்குகிறார். அடுத்த பகுதியாக மாட்டுப்பாலை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. உலகம் முழுக்க மாற்று தாய்ப்பாலுக்கு மாற்றாக மனிதர்கள் மிக அதிகமாக அருந்துகிற உணவாக நம்ம மாட்டுப்பாலை தான் பார்க்குறோம். மிக முக்கியமாக மாட்டுப்பாலை பரிந்துரைப்பதற்கு உலகம் முழுக்க வர்த்தக நிறுவனங்கள் மருத்துவர்கள் சொல்கிற காரணம் என்னவென்றால் ஆஸ்டியோபெராசிஸ் என்ற எலும்பு அடர்த்தி குறைவு நோய்க்கு மருந்தாக பால் தான் மிகச்சரியான மருந்தாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னா சுண்ணச்சத்து குறைபாடு தான் எலும்பு அடர்த்தி குறைவு நோய்க்கான மிக முக்கியமான காரணம். பின்னால் இதனால் எலும்பு முறிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதனால் சுண்ணச்சத்தை அதிகமாக எடுத்துக்கொள்வதற்கு, அதாவது சுண்ணச்சத்து என்பது சுண்ணாம்புச்சத்து கால்சியம், சுண்ணச்சத்தை அதிகமாக எடுத்துக்கொள்வதற்கு பால் மட்டுமே மாற்று உணவுன்னு இங்கே வழிமொழியப்படுகிறது. ஆனால் மருத்துவ உலகத்தில் அறிவியல் ஆய்வின்படி சொல்லப்போனால் சுண்ணாம்புச்சத்து குறைபாடுனாலேயோ கால்சியத்து குறைபாடுனாலேயோ எலும்பு முறிவோ எலும்பு அடர்த்தி குறைவோ ஏற்படுவதில்லை. அதிகப்படியான புரதங்கள் தான் எலும்பு அடர்த்தி குறைவதற்கான நோயாக மாறுவதற்கு காரணமாக அமைகிறது. மிக உதாரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா அதிகப்படியான புரதம் எடுப்பது ஒரு இரும்பில் வந்து அமிலமலை பொழிவதற்கு சமமானது. அமிலமலை பொழிந்தால் எப்படி ஒரு இரும்பு நொறுங்கிருமோ உருகிருமோ அதுபோல் எலும்பில் அதிக புரதங்கள் சேரும்போது எலும்பு உருகுவதற்கான எலும்புகள் உருகி உடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம், எலும்பு முறிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை அதிகம்ன்றாங்க. ஆனால் மாட்டுப்பால் தான் அதிக வகையான புரதங்கள் இருக்குது. பாலில் மட்டுமல்ல பால் சார்ந்த சீஸ் என்று சொல்லப்படுற பாலாடை கட்டியில் கிட்டத்தட்ட பாலை விட 10% அதிகமாக புரதச்சத்து அதிகமாக இருக்கிறது. ஐஸ்கிரீமில் 12% சொல்கிறாங்க. அதை தாண்டி இன்றைக்கி பட்டர்னு சொல்லப்படுகிற வெண்ணெயில் வந்து கிட்டத்தட்ட 21% அதிகமாக இந்த புரதச்சத்து இருக்கிறது. உலகமெங்கும் 50 கோடி டன் பால் உற்பத்தி செய்யப்படுகிறதுன்னு உலக பால் பணை சொல்கிறது. அதற்கு உலகமெங்கும் 22.2 கோடி பசுக்கள் இருப்பதாக கணக்கிடுகிறார்கள். இவ்வளவு பசுக்களுக்களுக்கும் கன்று ஈன்றுவதற்கான சூழல் அமைந்தால் மட்டுமே தான் உற்பத்தி பெருகும்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் கணக்கெடுத்து என்ன, 1993 அமெரிக்க வரலாற்றிலேயே அமெரிக்க மருத்துவக் கழகமும் உணவுக் கழகமும் மரபினி மாற்றப்பட்டப்பட்ட ஒரு உயிரியல் பொருளுக்கு வந்து வணிக ரீதியான அனுமதி கொடுக்குறாங்க. RBGH என்று சொல்லப்படுற ரீகாமினட் பாவியன் க்ரோத் ஹார்மோன் அல்லது RBST என்று சொல்லப்படுகிற ரீகாபினட் பாவியன்
சொமோட்டோட்ரெபின் என்று சொல்லப்படுகிற இருவகையான செயற்கை பால் சுரப்புக்கான ஹார்மோன்களும் மாடுகளில் செலுத்தப்படுகிறது. இதுக்கு அனுமதி வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தந்திருக்காங்க. இந்த செயற்கை பால் சுரப்புகளை செலுத்துவதன் மூலமாக அந்த ஊசி மாடு அட்டைகள்லேயே போட்டிருக்கு. இதை செலுத்துவதன் மூலமாக காம்பு பால் சுரக்கும் காம்புகளில் பல்வகையான நோய்கள் தொற்று நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மாடுகளின் கால்களில் குழம்புகளில் நோய்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. கன்றுகள் எடை குறைந்த கன்றுகள் பிறப்பதற்கான வாய்ப்புகள், ஏன்னா 16 வகையான நோய்கள் மாடுகளை தாக்கும்னு அந்த ஊசி தடுப்பூசி அட்டையிலேயே அந்த ஹார்மோன் சுரக்கிற ஊசி போடுகிற அட்டையிலேயே வெளியிட்டிருக்காங்க. மேலும் அந்த மாடுகளிலிருந்து வருகிற பால்களை குடிக்கிற மனிதர்களுக்கும் இந்த நோய் தொற்று ஏற்படும் என்றதையும் அறிவிச்சிருக்காங்க. ஆனால் எந்த பால் பாக்கெட்டிலுமே எந்த பொட்டி பால் நிறுவனமுமே இதை வெளிப்படையாக எந்த இடத்துலையும் அறிவிக்கலை என்றதை தோழர் நக்கீரன் அவர்கள் மிக வெளிப்படையாக அறிவிச்சிருக்காரு. மிக முக்கியமாக நம்ம முன்னாடியே சொன்னது போல தான் மாடுகள் வந்து 3 மாதங்களிலிருந்து கிட்டத்தட்ட 5 மாதங்கள் வரைக்கும் தான் சினை ஏற்பட்டு கருவுற்றதுக்கப்புறம் கன்று பிறந்ததுக்கப்புறம் பால் சுரப்புக்கான இயல்பான வழக்கு நடப்படும். ஆனால் இந்த ஹார்மோன்கள் செயற்கை ஹார்மோன்கள் செலுத்தப்பட்டதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 7 மாதங்கள்லேருந்து 8 மாதங்கள் வரைக்கும் பால் சுரப்பு ஏற்படுகிறது. இதன் மூலமாக பெருவகையான மாடுகள் 10 ஆண்டுகளில் சுரக்க வேண்டிய பால்களை 3 ஆண்டுகளில் சுரந்து கெடமாடாக அடிமாடாக சாலைகளில் விடப்படுகிறதுன்னு சொல்லப்படுகிறார். இன்றைக்கி வந்து பசு வதையை தடுப்பு சட்டம் போட்டு பசு காவலர்களாக இருக்கிற தேசபக்தர்கள் இது குறித்து எந்த இடத்துலையும் பேசப்பட்டதில்லை, இது குறித்து எந்த இடத்துலையும் கவலையை தெரிவித்ததில்லை. இதுக்கு மாற்றாக இதை தடுப்பதற்கான சட்டங்களை முன் வச்சுருக்காங்களா கிடையாது. பசுவா சக மனிதனா என்று பார்க்கும்போது பசுவின் பக்கம் நிற்கிற இதே மனிதர்கள் தான் பசுவா பணமா என்று பார்க்கும்போது பசுவை விட பணம் முக்கியம் என்று சந்தை மதிப்பில் மிக அதிக அளவான பணம் ஈட்டிக்கிற ஒரு வியாபார சந்தையாக மாறிவிட்ட பாலை வந்து வியாபார பொருளாக்கி அதன் வழியாக இந்த மக்களின் ஆரோக்கியத்தை கெடுத்து பணத்தின் பக்கம் போய் நிற்கிறார்கள் என்பதை நாம் உணர வேண்டிய சூழலில் இருக்கோம். ரொம்ப இயல்பாக சொல்கிறாங்க, மூளை வளர்ச்சியில் வந்து தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைகளுக்கு கிட்டத்தட்ட மூளை வளர்ச்சி அது 3 மடங்கு அதிகமாக இருக்க வேண்டும். உடல் வளர்ச்சியை விட மூளை வளர்ச்சிக்கு தேவையான ஹார்மோன்கள் அதிகமாக சுரப்பதற்கான சத்துக்கள் தாய்ப்பாலில் இருக்குதுன்னு மருத்துவர்கள் சொல்கிறார்கள். அதே நேரம் மாடு தன் குன்று கன்றுக்கு செலுத்துகிற மாட்டுப்பாலில் வந்து மூளை வளர்ச்சியை விட உடல் வளர்ச்சி அதிகமாக இருக்க வேண்டிய கிட்டத்தட்ட கன்று பிறந்தனே ஒரு நாளே எந்த துள்ளி குசி நடக்கிறதுக்கான வேலை ஆரம்பிச்சிடும். மூளை வளர்ச்சியை விட உடல் வளர்ச்சிக்கு அதிகமான சத்துக்கள் வந்து மாட்டுப்பாலில் இருக்குது. நாம் இதை ரெண்டுமே நேர்முரணான இடங்களை மாற்றி குழந்தைகளுக்கு மாட்டுப்பாலை தருகிற சூழலில் உருவாகிட்டோம். இன்றைக்கி தாய்ப்பால் விற்பனைக்கு வர சூழல் அவலங்கள்லாம் உருவாகிடுச்சு. ஆஸ்திரேலியாவில் ஒரு பெண் வந்து தாய்ப்பாலை இணையங்கள் மூலமாக விற்கிறதுக்கான சூழலெலாம் வந்துடுச்சு. மாடு மாதிரி வளர்ந்துருக்கேடா மூளை இருக்கான்னு கேட்குற ஒரு சமூகத்தில் இன்றைக்கி மாடு போல் வளருவதற்கான ஆரோக்கியத்தை தான் நம் குழந்தைகளுக்கு நாம் உணவாக தந்து கொண்டிருக்கிறோம் என்ற பேராபத்தை நாம் உணர வேண்டிய சூழலில் நிற்கிறோம். அடுத்த கோலை தேநீர் அருந்துவதற்கு முன் நாம் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய ஒரு நூல் தோழர் நக்கீரன் அவர்களின் எதிர்வெளியிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கிற பால் அரசியல்.